Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான செய்யக்கூடிய ஒரு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம், சில்லி சீஸ் சாண்ட்விச். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பிரெட் ஸ்லைஸ். நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலை, ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கிங்க, நீங்கள் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. சீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், சீஸ் இல்லைன்னா சீஸ் ஸ்லைஸ் விற்கும் அமுலில், அது வாங்கிக்கோங்க. தோசை டவாவை ஹீட் பண்ணிவிட்டு, என்கிட்ட பட்டர் இல்லாததுனால நான் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணல, உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. 3 பிரெட் ஸ்லைஸையும் அப்படியே வச்சுடுங்க, கொஞ்சம் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெட்டு ஒரு சைடு நல்லா வறுத்து எடுக்கப்பட்டோன்னு கொஞ்சம் ப்ரெட்டை டேர்ன் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெட்டு எல்லாமே ஒரே டைமில் ஈவனாக வறுத்து எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு மேலே நம்ம சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெட்டு மேலே சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிற சில்லியை தான் நம்ம சேர்க்க போகிறோம். கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா சில்லிஸ் ரொம்பவே காரமாக இருக்கும். சில்லி பிடிக்கலன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். லேசாக உப்பு தடவி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு உப்பு நான் தூவி விட்டுருக்குறேன். இதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டை வைங்க. இப்போது இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் மேலே அதேமாரி சீஸு போட்டு சில்லியும் மேலே போட்டுக்கலாம். நான் வெறும் சீஸ் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். உங்ககிட்ட ஆரிகானோ இருந்துச்சுன்னா ஆரிகானோ கூட இதுக்கு மேலே தூவி விடுங்க. நல்ல ஸ்மெல் செமையாக இருக்கும், சூப்பராக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெட்டை ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ப்ரெட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கே தெரியும், சீஸ் நல்லா மெல்ட் ஆகிருக்குது, நல்ல சீஸியாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. நம்மளோட சீஸி சில்லி சாண்ட்விச் ரெடி. இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், செம்ம சீஸியாக இருக்குல்ல, இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.